வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் நவம்பர் 19 கனமழை பெய்யக்கூடும் எனவும், நவம்பர் 19 முதல் மழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.